அனைவருக்கும் வணக்கம். TNPSC ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் அதே மாதிரி பிளானிங் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல 21வது கேள்வி பாருங்க, இதுவும் மெஷர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம்னா 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல யூனிட் டூல அளவியல்ல எக்ஸாம்பிள்ல 2.9 எக்ஸாம்பிள் கணக்குல சேம் இதே ப்ராப்ளம் அப்படியே கொடுத்துருக்காங்க. கணக்கு பாருங்க. த ஃப்ளோர் ஆஃப் அன் ஆஃபீஸ் பில்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் 200 ரொஹாம்பஸ் ஷேப் டைல்ஸ் அண்ட் ஈச் ஆஃப் இட்ஸ் லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் ஆர் 40 சென்டிமீட்டர் அண்ட் 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் த ஃப்ளோர் அட் ருபீஸ் 45 பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் அலுவலக கட்டடத்தரையில் 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன. ஓடுகளின் மூலைவிட்டங்களின் அளவுகள் 40 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் எனில் தரையை மெருகூட்ட சதுர மீட்டருக்கு ₹45 வீதம் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இது ஒரு பில்டிங் அந்த தரைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தரையில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 200 சாய் சதுர வடிவிலான ஓடுகள் வந்து பதிக்கிறாங்க. இந்த ரோஹாம்பஸ் ஷேப்பில் பதிக்கிறாங்க. இந்த மாதிரியே எத்தனை பதிக்கிறாங்க, 200 டைல்ஸ் பதிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு டைல்ஸோட இதை கண்டுபிடிச்சி அது கூட 200 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த டோட்டலாக அந்த டைல்ஸோட ஏரியா எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சாய் சதுரம் ரோஹாம்பஸ் அப்படின்னா எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம். அப்போ இதனுடைய டயகனல், இந்த டயகனல் ஒன், இந்த டி ஒன் அப்படிங்கிறது 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டி டூ, இதனுடைய இது என்ன சொல்லியிருக்காங்க, டி டூங்கிறது 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா நம்ம ஒரு டைல்ஸோடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதில் 200 மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இதனோட டோட்டல் ஏரியா கிடைச்சோம். ஏரியா ஆஃப் ஒன் ரஹாம்பஸ், ஒரு சாய் சதுரத்தில் ஒரு டைல்ஸுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ, ஹாஃப் இன்ட்டு மூளைவிட்டம் இன்ட்டு மூளைவிட்டம் ஒன்று மூளைவிட்டம் ரெண்டு அப்படின்னு வரும். அப்போ 1/2 40 × 25, இதை சிம்பிளை பண்ணோம்னா இங்கே 20 வரும். அப்போ 25 × 2 = 50, இந்த ஜீரோ போட்டோம்னா 500. இங்கே கொடுத்துருக்குறது எல்லாமே உங்களுக்கு எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர். அப்போ 500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஒன் ரஹாம்பஸ், ஒரு டைல்ஸோடைய ஏரியா வந்து 500 சென்டிமீட்டர். அப்போ 200 டைல்ஸோடைய ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 200 × 500 போடணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த 200 இந்த டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 × 5 = 10, அதுக்கப்புறம் 4 zeros, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் இந்த டோட்டல் ஏரியாவாக கிடைச்சிருக்கு. இப்போது நம்மளுக்கு வந்து இதை பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு, அதாவது ஒரு சதுர ஒன் ஸ்கொயர் மீட்டருக்கு எத்தனை ரூபா சொல்லியிருக்காங்க, ₹45 வந்து 45 செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர், அதாவது சதுர சென்டிமீட்டரில் தான் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இதை வந்து மீட்டருக்கு மாற்றணும், இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் 1 meter = 100 centimeters தெரியும். அப்போ 1 meter square மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். அப்போ 1 meter square இதை ஸ்கொயர் பண்ணுவோம், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 100 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 10,000 centimeters square கிடைக்கும். அப்போ 1 meter square உங்களுக்கு 10,000 centimeters square இருக்குது. எப்போ நம்ம இதையே 10,000 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீட்டரில் கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 200 டைல்ஸ் அந்த ஏரியா, அந்த டைல் ரொஹாம்பஸ் டைல்ஸோட ஏரியா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 1 lakh கிடச்சிருக்கு, 1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. இதையை நாம் 10,000 இதால் டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னவா மாறினா மீட்டரில் மாறிடும். அப்போ 4 0, இந்த 4 0 மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும், 10 meter square. இதனுடைய இதை வந்து நம்ம இப்போ மீட்டருக்கு மாற்றிட்டோம். 1 square meter 45 ரூபா. அப்போ 10 square meter 10 × 45 போட்டோம்னா 450 பர், எத்தனை ரூபாய் செலவாகுது, 450 ரூபாய் செலவாகுது. இதுதான் நம்மளோட ஆன்சர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.